காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் புலியைச் சூடி நீதியொளிர் செங்குவளாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. உலகத்திசையங்கனம் பறந்து வாழ்கின்ற டேன் தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். சொற்சமர் வளரிளம் பேச்சாளர்களின் வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர் நிகழ்ச்சி புது மெருகு பெற்று இன்று புதிய களத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க நாடி வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இரண்டு பாடசாலை அணியினரும் மோதிக்கொள்கிற நான்காவது தொடர், நிறைவு தொடர் இது. இந்த தொடரின் நிறைவாக இஎஸ்பி நாகரத்தினம் ஐயா அவர்கள் இவர்களுக்கு பணப்பரிசு வழங்கி ஊக்குவிப்பதற்கு முன்வந்திருக்கின்றமை கூட இந்த சொற்சமர் நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பது வள்ளுவ பெருந்தகையாருடைய வாக்கு. ஒரு தடவை குழந்தைமா சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார், அது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற சிலைகளிலே பார்க்கலாமடா என்றார். ஏன் என்று நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், அந்த சிலைகளிலே பார் எத்தனை எச்சங்கள் இருக்கின்றன, அதைத்தான் எச்சம் என்று அன்று வள்ளுவர் சொன்னாரோ என்று அவர் விகடமாக சொன்னார். ஒரு விதத்திலே ஒரு இனத்தினுடைய அடையாளம் அதனுடைய எச்சம். அது இலக்கியமாக இருக்கலாம், மனிதவளமாக இருக்கலாம், இப்படியும் இருந்துவிட்டு போகலாம். அந்த எச்சங்களில் தப்பியிருப்பவை சில எச்சங்கள் தமிழருடைய அடையாளமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அளிக்கப்படுகின்றன. அண்மையிலே நடந்த போர் எச்சங்களை பார்த்தோம். அந்த போர் எச்சங்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்பதற்காக சிதைக்கப்பட்டன, அளிக்கப்பட்டன. அதற்குள்ளே நான் மேலும் உள்நுழைய விரும்பவில்லை. ஆனால் இவற்றிற்குள்ளே தப்பி ஒட்டி நிற்பவற்றை எத்தனை எச்சங்களை காக்க வேண்டும், எங்களுக்குரியனவாக பேண வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கோடு நாங்கள் வாழ்கிறோம் என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. ஒரு சிலர் இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். அண்மையிலே கூட சிவபூமி அரும்பொருள் காட்சியகம் செஞ்சூர் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய முயற்சியினாலே இந்த மண்ணிலே எழுந்து நிற்கிற ஒரு அரும்பொருள் காட்சியகம். இப்படியாக எச்சங்கள் என்று நம் மண்ணிலே நாங்கள் பேணக்கூடியவை எவை, அந்த எச்சங்களை பேணக்கூடிய ஒரு மனோநிலை எங்கள் மத்தியிலே இருக்கிறதா, இவற்றையெல்லாம் இந்த பிள்ளைகள் தங்கள் பேச்சின் மூலம் ஆராயப் போகிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மாணவர்கள். தமிழர்களுடைய எச்சங்களில் தப்பியவற்றையாவது நாங்கள் தக்க வைக்க முயல்கிறோம் என்கின்ற சாரப்பட அந்த அணியினுடைய தலைவர் தபேஸ்வரன் அபிநாத் வாதத்தை தொடக்கி வைக்கிறார். அபிநாத், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். தமிழுக்கு அமுதன்று பேரந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேரென உயிரினும் உயிரான தமிழன்னையை முதலில் வணங்கி கொண்டு இன்று எங்களுக்கு தரப்பட்டுள்ள தலைப்பானது தமிழர்களின் எச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கின்றோம் இல்லை. அந்த ரீதியிலே தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை மிகவும் விரிவாக விளக்க வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. எச்சங்களில், இந்த எச்சங்களில் என்ற வார்த்தை இந்த தலைப்பிற்குள் மிகுந்த முக்கியமான வார்த்தை. அதாவது எங்களுடைய தொல்பொருள் மூலாதாரங்கள், இலக்கிய மூலாதாரங்கள், கல்வெட்டுக்கள், நாணய குச்சிகள் போன்ற எங்களுடைய தொல்பொருள் சான்றுகள் தான் இங்கு எச்சங்களாக நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்லாமல் தக்க வைக்கின்றோம், அதாவது தக்க வைக்க முயற்சித்தாலே அது வெற்றியாகத்தான் இருக்கிறது. கட்டாயம் அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த தலைப்பில் வலியுறுத்தப்படவில்லை. அந்த விதத்திலே என்ன எங்களுடைய வாதமானது பின்வரும் மூன்று வியூகங்களை அடிப்படையாக கொண்டு நகர இருக்கின்றது. முதலாவது, தப்பியவற்றிலும் மேலாக தக்க வைத்திருக்கின்றது. அதாவது ஒரு காலத்தில் இருந்தவை இடைக்காலத்தில் அற்றுப்போய் மீண்டும் பிற்காலங்களில் இருந்து அவை பெறப்பட்டன. அடுத்தது, தக்க வைக்க முயற்சிப்பதில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி.
கடைசி எச்சங்களுக்கான உதாரணமும் அவைகள் செய்த மகத்துவமும் இந்த விதத்தில் தான் எங்களுடைய விவாதமானது நகர இருக்கின்றது. அந்த விதத்திலே பாருங்கள், இன்று நம்மில் பலருக்கும் திருவாசகம் 1-2 திருவாசகங்கள் தான் தெரிந்திருக்கும். ஆனால் அத்தனை திருவாசகங்களையும் எங்களுடைய யாழ் மண்ணிலே அழகுற கச்சலியாக பதித்திருக்கிறார்கள் நாவற்குழியில். இந்த பெரும்பணி 6 திருமுருகன் ஐயாவை சாரும். அது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய பழந்தமிழ் யாழ்ப்பாண தமிழர்களுடைய விடயங்களையும் நாவற்குழி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை தவிர சிந்துவெளி நாகரிகம் மொசப்பத்தமிய நாகரிகத்தையும் விட முந்திய நாகரிகம் ஒன்று வைகைக்கரையில் இருந்துள்ளது என்பதைத்தான் கீழடி நாகரிகம் காட்டியிருக்கிறது. பலரும் சங்ககால மக்களுடைய வாழ்க்கையும் சங்ககாலம் இருந்ததும் என்பதை புனைவு என்றே கூறியிருக்கிறார்கள், தமிழர்களே கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை மெய்ப்பித்து அது உண்மை என்பதற்கு எச்சங்களாக இருந்து அந்த உண்மையை காட்டியிருப்பது கீழடி நாகரிகம். கீழடி நாகரிகத்திலே பல விடயங்கள் தமிழர்களுடைய அறிவுத்திறனையும் அவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் காட்டியிருக்கின்றன. பார்க்கின்ற போது இது இவற்றில் பெரும்பாலானவை சிலப்பதிகாரத்திலும் பரிபாடலிலும் மதுரை காஞ்சியிலும் பாடுபொருட்களாக இருந்திருக்கின்றன. பெண்கள் பாவித்திருக்கக்கூடிய முத்து மாலைகள், கல்மணிகள், பெண்களுடைய அலங்காரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கொண்டை ஊசிகள், மேலும் குழந்தைகள் விளையாடுகின்ற சதுரங்க காய்கள், தாயம் போன்ற பல விடயங்களும் இன்று இருக்கக்கூடிய அதாவது முத்திரை கட்டைகள், ரப்பர் ஸ்டாம்ப் போன்ற விடயங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது தக்கவைக்க முயற்சித்து வெற்றியும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு உதாரணம். அது மட்டுமல்லாமல் இலக்கியங்கள் இன்றும் கூட எங்களுடைய மண்ணில் நிலைத்து நின்று எங்களுடைய பழைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வாழ்வு போன்றவற்றையும் தக்க வைப்பதில் வெற்றியும் கண்டுள்ளன. ஆகவே என்னுடைய வாதம் இதுதான். என்னுடைய வாதத்தினுடைய தொடர்ச்சியாக என்னுடைய அணி நான் விட்டு சென்றதை தொட்டு செல்லும் என்று கூறுகிறேன். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு. பாரதிதாசனுடைய பாடல். தமிழர் என்றோர் இனம் உண்டு, இலங்கையில் உண்டு என்று சொல்ல போய்த்தான் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆற்றிய கன்னி உரையின் பொழுது மிகுந்த சர்ச்சை ஒன்று மேற்கிளம்பியமே பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையிலேதான், சூழமைவிலேதான் தமிழர்கள் தங்கள் எச்சங்களை தக்க வேண்டிய ஒரு சிரத்தை சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு மேலெழுகிறது. ஆனால் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள், தக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு அணி பிரிந்து முயற்சிக்கிறார்கள், முயற்சித்தாலே வெற்றிதான் என்று அபிநாத் தன்னுடைய வாதத்தை தொடக்கியிருக்கிறார். இல்லை இல்லை, தமிழர்கள் தங்களுடைய எச்சங்களை தக்க வைக்க முயற்சிக்கவில்லை என்கிற வாதத்தை அந்த அணி சார்ந்து, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி சார்ந்து தொடக்கி வைப்பதற்காக வருகை தருகிறார் புலேந்திரன் மோகிதன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய உயிரியல் விஞ்ஞான பிரிவு மாணவன். பேசுங்கள் மோகிதன். அன்னை தமிழையும் அவையையும் முதல் வணங்கிக் கொண்டு இன்று எமக்கு இந்த விவாதத்திலே வழங்கப்பட்ட தலைப்பு, தமிழர்களின் உடைய எச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கின்றோம் அல்லது இல்லை. முதலில் தலைவன் என்ற ரீதியிலே தலைப்பை விபரிக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் உண்டு. பாருங்கள், இன்று இருக்கின்ற தமிழர்களின் உடைய எச்சங்கள், அதாவது எதிரணியினர் அழகாக சிலவற்றை வரையறுத்தார்கள், நாணயங்கள், இலக்கியங்கள், தொல்பொருள் சான்றுகள், உண்மையில் அதைவிட எச்சங்கள் என்பவற்றுள் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மரபுகள் சார்ந்தவற்றையும் அடுக்குகின்றோம். இரண்டாவது, அவை தப்பியிருக்கின்றன, ஆனால் தப்பியவற்றை நாங்கள் தப்ப வைக்க முயற்சிக்கின்றோமா இல்லையா? ஒரு முயற்சியில் தோல்வியும் பெறலாம், வெற்றியும் பெறலாம். அதை முதலில் உணர வேண்டும். நாங்கள் முயற்சிப்பது தோல்வியா வெற்றியா என்பது, முயற்சி செய்தால் வெற்றி பெறும் என்று எதிரணியினர் கூறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. இரண்டாவதாக, ஆதாரங்களை எல்லாம் அடுக்குமுறையாக முன்வைத்தார்கள், ஒப்புக்கொள்ளுகின்றோம், நாங்கள் பெருமைப்படுகின்றோம், தமிழர்களின் ஏற்றங்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த மண்ணிலே இருக்கின்ற தமிழர்கள் அவற்றை தப்பவர்க்க முயற்சிக்கின்றார்களா என்பதுதான் பிரச்சனை. பாருங்கள், இன்று அத்தனை ஆதாரங்களையும் முன்வைத்தார்கள்,
இருக்கிறார்கள். இத்தனை ஆதாரங்களையும் நாங்கள் சேகரிக்கின்றோம். உதாரணமாக ஆர் திருமுருகன் ஐயா அவர்களையும் கூறினார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், இன்று ஆர் திருமுருகன் ஐயா தனித்து நின்று கட்டப்பட்ட அத்தனை அறக்கோயில்களும் அதற்குரிய நெறிமுறைகளோடு தனியொரு மனிதனால் தான் இயக்கப்படுகிறது. அதற்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய பக்கபலங்கள் குறைவாக இருக்கின்றன. இன்று இருக்கின்ற தொல்பொருள் சாலைகளில் மாணவர்களோ அல்லது எங்களுடைய தமிழர்களோ சென்று பார்ப்பது அரிதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலாவதாக அந்த இடத்திலே எங்களுடைய எச்சங்களை தப்ப வைக்க முயற்சிக்கின்றோம். அது சரி, எத்தனை பேர் ஆர்தர் முனரியா திறந்து இருக்கிறார், ஆனால் எத்தனை பேர் ஆர்வத்தோடு போய் பார்க்கிறார்கள் என்று கவலையாகத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், இன்று எங்களுடைய ஆடை கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் அவ்வளவு தமிழன் என்றொரு இனமுண்டு, தரணியிலே அவனுக்கு ஓர் இடமுண்டு, அழகாக கூறி சொல்லுகின்றோம், வார்த்தைகளில் தான் நடைமுறைப்படுத்துகின்றோம். பாருங்கள், இன்று எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் கூட இருந்த உணர்வுகளை இழந்து வெளிநாடுகளுக்கு போய் எங்கள் எச்சங்களை பிற நாட்டானுக்கு அடிமையாக விட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இன்று நல்லூர் பெருங்கோயிலில் நடக்கின்ற தமிழர்களினுடைய மரபு, அந்த கோயிலுக்கு வருகின்றவர்களில் வெள்ளைக்காரன் கூட புடவை உடைத்து வேட்டியோடு வருகின்றான். எங்கள் தமிழர்கள் அரை காச்சட்டை போட்டு அரை துணியில் பாவாடை தைத்து போட்டுக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் இரண்டாவதாக எங்களுடைய தமிழர்களின் எச்சங்களை தவறவிடுகின்றோம். அடுத்ததாக பாருங்கள், நீங்கள் கீழடி ஆய்வுகள் பற்றி கூறினீர்கள், அதனுடைய பாரம்பரியம் அத்தனையும் கூறினீர்கள், ஒப்புக்கொள்ளுகின்றோம். முதலில் எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற ஆய்வுகளை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று பாருங்கள். இன்று எங்களுடைய தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கையிலே இருக்கின்ற கிண்ணியா வெந்நீர் ஊற்றை எவனோ ஒருவன் வந்து தன்னுடையது என்கின்றானே, அதற்கு நாங்கள் எங்களுடைய அங்கீகாரம் தமிழர்கள் கிளந்தெழுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு எத்தனையோ சான்றாதாரங்கள் இருக்கின்றன. தமிழர்களின் எச்சங்கள் தப்பியவற்றை தமிழர்கள் நாம் தப்ப வைக்க முயற்சிக்கவில்லை என்கின்ற வாதத்தை அறுதியும் இறுதியுமாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. மோகிதனுடைய அழகான வாதத்தை இதுகாரம் கேட்டோம். தமிழர்கள் தங்கள் எச்சங்கள் குறித்த விழிப்பிலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே சிந்தனை கிளர்ந்தெழுகிறது. சிலர் இப்படியான அமைப்புகளை நிறுவினாலும் அதற்கு எத்தனை பேர் பின்னின்று துணை செய்கிறார்கள், எத்தனை பேர் அதை பார்த்தாவது விழிப்படைகிறார்கள் என்று கேட்க தோன்றுகிறது. இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி, பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர், வளர்மிளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி, பெருமையோடு வழங்குகின்ற சொற்சமர். தமிழர்கள் தம் எச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா, இதுதான் இன்றைய சொற்சமர் கொண்டிருக்கிற தலைப்பு. முயற்சிக்கிறார்கள் என்று இந்து கல்லூரி அணியினர் வாதிக்கிறார்கள். அந்த அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் இப்பொழுது பேச இருக்கிறார். கரன் அபிஷாந்த் காப்போத்த சாதாரண தர பரீட்சையை இந்த ஆண்டு எதிர்கொள்ளப் போகிற ஒரு மாணவன், நல்ல பேச்சாளர், அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். இமயமலை தனில் பிறந்து வங்கக் கடல் தனை கடந்து சங்க குறவர் நால்வரின் நாதனிலே நர்த்தனமாடி என் அங்கமெல்லாம் வீற்றிருக்கும் என்னவள் தமிழன்னைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் தலைப்பினர் நுழைகின்றேன். தலைப்பானது தமிழர்களின் எச்சங்களில் தப்பியவற்றையாவது நாம் தக்க வைக்க முயற்சிக்கின்றோம் இல்லை, நாம் முயற்சித்தாலே போதும், அதுதான் இன்றைய தலைப்பு. எதிரணியில் கூறியிருந்தார்கள், இன்று தப்பியவற்றை தக்க வைக்கின்றோம், அதை எத்தனை பேர் ஆர்வமாக சென்று பார்க்கின்றார்கள் என்று. இங்கு தலைப்பு முயற்சிக்கின்றோமா இல்லையா, நாங்கள் ஆர்வத்துடன் சென்று பார்க்கின்றோமா இல்லையா என்பது அல்ல. யாராவது ஒருவர் முயற்சித்தாலே போதும், எண்ணிக்கை போதும் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணம் தான் முடிவு செய்கின்றது. அந்த தக்க வைக்க வேண்டுமென்ற அந்த எண்ணம் இருந்தால் போதும் அங்கு முயற்சிக்கப்படுகின்றது, முயற்சிக்கின்றார்கள். அத்தோடு தற்சமயம் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்தது. மன்னார் பிரதேசத்தில் மீன் மற்றும் வால் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீன் வந்து பாண்டியர்களுடைய சின்னம். ஆகவே பாண்டியர்கள் தமிழர்கள், தமிழர்களது தொன்மை வாய்ந்த சின்னங்களும் புராதன கண்டுபிடிப்புகளும் தற்சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அண்மையில். அத்தோடு
அடுத்த கட்டமாக இந்தியாவில் தஞ்சை பெரிய கோயில் ஒன்று ஒரு கோயில் உள்ளது. தமிழர்களை அனைவரும் அறிந்த ஓர் அரும்பெரும் கோவில். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1006 அங்கு நடைபெற்ற கும்பாபிஷேகம் தமிழ் மொழியில் இடம்பெற்றது. அதன் பிற்காலத்தில் அது மருகி சமஸ்கிருத மொழியில் அதன்கு கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அண்மையில் மீண்டும் அங்கு தமிழில் கும்பாபிஷேகம் இடம்பெறுகின்றது. தமிழர்கள் தமது பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் மீண்டும் அங்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது நாட்டில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. எரிந்து எஞ்சிய நூல்களும் சிதைவுகளும் தொல்பொருள் ஆதாரங்களும் மீண்டும் அங்கு தக்க வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நூலகமானது மீண்டும் அதே மிளிர்வுடன் இருக்கின்றது. அங்கு எச்சங்கள் தப்பிய எச்சங்களானவை தக்க வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அத்தோடு நாம் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவெனில், இங்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலே போதும், அங்கு தப்பிய எச்சங்களானவை தக்க வைக்க இன்றளவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. தொல்பொருள் மூலாதாரங்களும் சரி, நூல்களும் சரி, போரின் பின்னரும் கூட, நமது நூலகங்கள் எரிக்கப்பட்டதன் பின்பும் கூட, பல நூல்களும் மூலாதாரங்களும் தொல்பொருள் சிதைவுகளும் இன்றும் தமிழர்களால் தக்க வைப்பதற்கான முயற்சிகளும் நடவடிக்கைகளும் இன்றளவும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றிகளாயிரம். அபிஷாந்தனுடைய அழகான வாதத்தை கேட்டோம். யாழ்ப்பாணம் பொது நூலகம் 1981 நாசகாரிகளால் எரிக்கப்பட்ட பொழுது பலர் கண்ணீர் விட்டார்கள். யாழ்ப்பாணத்தினுடைய புலமை சொத்து எரிந்து விட்டதே. ஆனால் அந்த கட்டிடம் மீண்டும் அதே பாணியில் எழுந்து நிற்கின்றது. ஆனால் அதற்குள்ளே இருந்த பல ஏட்டுச்சுவடிகள் மறைந்து விட்டன. ஆனால் அவற்றை தேட வேண்டும், தேட வேண்டும் என்கின்ற ஆர்வம் பலர் மத்தியிலே இருக்கிறது தானே. ஆகவே தக்க வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சி இருக்கிறது. அபிநாத்தனுடைய வாதம் இல்லை இல்லை, தமிழர்கள் தமது எச்சங்களில் தப்பியவற்றை தக்க வைப்பதற்கு முயற்சிக்கவில்லை என்கின்ற அணி, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி. அந்த அணி சார்ந்து இரண்டாவது பேச்சாளர் இப்பொழுது பேசப்போகிறார். ஜெயக்குமார் புனிததாஸ் உயிரியல் துறை மாணவன். அவர் என்ன சொல்கிறார் கேட்டுப்பார். சமுதிர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்வோம் என்று அன்னை தமிழை வணங்கி கொண்டு தலைப்புக்குள்ளே நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்று அவை அமைக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தமிழரின் எச்சங்கள் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கின்றோம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய அணித்தலைவர் சிறப்பாக சொல்லிவிட்டு போனாருடைய ஆடை கலாச்சாரத்தை பற்றி. அந்த வகையிலே வருகின்றேன். பாருங்கள், இன்றைக்கு கலாச்சாரம், தமிழருடைய கலாச்சாரம் எந்த நிலையில இருக்கின்றது என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே கடப்பாட்டிலே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எஞ்சி இருக்கின்ற தமிழர்கள் நாங்களாக இருக்கின்றோம். பாருங்கள், இன்றைக்கு விருந்தோம்பல் கலாச்சாரம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? பாருங்கள், இன்றைக்கு வீடுகளில் விருந்தோம்பல் அற்று போயிருக்கின்றது. வீட்டிற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்தை இன்றைக்கு பேணி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், தப்பிய நாங்கள் தப்பிய கலாச்சாரத்தை தக்க வைக்க முயற்சிக்கின்றோமா என்கின்ற முதலாவது கேள்வி அவை அமைக்கின்றன. பாருங்கள், இன்றைக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் தமிழர்கள் பெரியதாக்கி கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இன்றைக்கு அந்நிய தேசத்தை பொறுத்த வரைக்கும், அந்நிய மொழியை பொறுத்த வரைக்கும், அயலவரோடு ஒற்றுமையாக இருந்தபடியினாலே தான் இன்றைக்கு பேரினவாதத்திலே அவர்கள் மிகுந்து நிற்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு ஒருவர் வீட்டிலே மறுகின்ற மரம், மரத்தினுடைய கிளை அடுத்தவர் வீட்டிற்கு வந்து விட்டால் இன்றைக்கு சண்டைக்கு நிற்கிறோம் ஐயா. அதையா நாங்கள் தக்க வைத்து முயற்சி செய்கின்றோம்? ஒற்றுமையற்றவர்களாக இருக்கின்றோம். தப்பிய நாங்களே ஒற்றுமையற்றவர்களாக இருக்கின்ற போது எவ்வாறையா தப்பியவற்றை தக்க வைக்க முயற்சிக்க போகின்றோம் என்கின்ற இரண்டாவது கேள்வி அமை அமைக்கின்றேன். இன்றைக்கு ஆதாரப்படுத்தல் இல்லாமல் இருக்கிறோம். தப்பியவற்றை ஆதாரப்படுத்த தெரியாதவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு திரு கோணேஸ்வரம் விகாரை தங்களுடையது என்று சொல்கின்றார்களே, ஏதாவது நடவடிக்கை எடுத்தோமா என்கின்ற மூன்றாவது கேள்வி அவையிலே வைக்கின்றேன். பாருங்கள், இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே தொல்லியல் சார் ஆணைக்குழுவை அண்மையிலே அமைத்த அரசு அமைத்திருந்தது. அந்த ஆணைக்குழுவிலே தமிழர்கள் சார்ந்து, தமிழ் தரப்பு சார்ந்து, தமிழ் தெரிந்த ஒருவர் கூட அந்த ஆணைக்குழுவில் இடம்பெறவில்லை என்பது அவையறிந்த உண்மை. இதை இந்த தொலைக்காட்சியும் பேசியிருக்கின்றது என்பது அவையறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்று அமைச்சர் ஒருவர் கூட குறிப்பிட்டிருக்கிறார், கவலை தெரிவித்திருக்கிறார். தகுதியானவர்கள் இல்லை என்பது என்று அமைச்சர் குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பேரினவாதத்தின் தன்மை. அந்த பேரினவாதத்தை நாம் எதிர்க்கிறோமா? இன்றைக்கு அரசியல்வாதிகள் பேரினவாதத்தை எதிர்க்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அந்த எதிர்ப்பு பிரயோசனமானதாக இருக்கிறதா? முயற்சிகள் பிரயோசனமானவையாக இருக்கிறதா என்கின்ற நான்காவது கேள்வி அவை அமைக்கின்றேன். பாருங்கள், இன்றைக்கு
தமிழ் தேசிய தமிழிலே தேசிய கீதம் அண்மையிலே இலங்கையிலே பாடப்படவில்லை. நடைபெற்ற சுதந்திர தின விழாவிலே அதை எதிர்த்தோமா? ஏன் தமிழிலே தேசிய கீதம் பாடப்படவில்லை என்கின்ற கேள்வியை வைத்தோமா என்கின்ற ஐந்தாவது கேள்வி அவையிலே அமைக்கின்றேன். பாருங்கள், இன்றைக்கு எங்கே 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 என்கின்ற கேள்விதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இலக்கியங்கள் இல்லை, இன்றைக்கு சான்றாதாரங்கள் இல்லை, எதையுமே சான்றுபடுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம். அரசியல் செல்வாக்கற்று போனோம் என்கின்ற எண்டரப்பு வாதத்தை அறுதியும் இறுதியுமாக நிறைவு செய்கின்றேன். பாருங்கள், தமிழரின் எச்சங்களில் தப்பியவற்றை தக்க வைக்க முயற்சிக்கவில்லை. ஆனபடியால் தான் அரசியல் செல்வாக்கற்று போனோம் என்கின்ற எண்டரப்பு வாதத்தை முன்வைத்து அவை அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர்கள் தங்களுடைய எச்சங்களாக கொள்ளத்தக்கவற்றை எத்தனை தூரம் அது குறித்து ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள், அது குறித்து அவர்கள் விழிப்புணர்வு பெற்றால் இந்த மண்ணிலே தமிழர்கள் தனித்துவமாக வாழக்கூடிய தகைமையை பெற்றிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையாகட்டும் சமூக சூழ்நிலையாகட்டும் தமிழர்கள் உணர்வு பெற்று வாழக்கூடிய ஒரு தகைமைப்பாட்டை வழங்கவில்லையே என்கின்ற கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய மாணவர். தொடர்ந்து பேசலாம். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்றமர். இது வளருமிளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகின்ற சொற்றமர். தமிழர்கள் தம் எச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா? முயற்சி இருக்கிறது என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயிரியல் விஞ்ஞானத்துறையில் கல்வி பயில்கிறார் வித்யாசாகர். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை வளர்த்தெடுத்த தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள். நான் நேரடியாக தலைப்பிற்குள்ளே நுழைகின்றேன். அதற்கு முன் ஒரு சிறு விளக்கங்கள் எதிரணியின் பேச்சுக்காக. முதலாவதாக வந்தவர் கூறியிருந்தார், எங்கள் தலைவரின் வியூகத்தை அவர் சீர் செய்தாரா? வடிவாக கூறியிருந்தால், தொல்பொருளாதாரம் இலக்கிய மூலாதாரத்துக்கு மேலதிகமாக கலை கலாச்சாரம் மரபு கலைகள் அவரே எங்களுக்கு விடயத்தை தந்தால் நாங்களும் செய்ய முடியாது. அவர் சொன்னார், கலை கலாச்சாரம் அழிவடைந்து கொண்டு வருகின்றது, நாம் காக்கவில்லை அது இது என்று. நான் கேட்கின்றேன், காவடி சிந்து, கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், காமன் கூத்து, வசந்தன் கூத்து, இலக்கிய நாடகம், கூத்துரணம் என்று தமிழ் தின போட்டியில் என்னென்ன கலை இருக்கின்றதோ அத்தனையும் போட்டியாக வைக்கின்றார்கள் ஐயா. அதில் நாம் பங்கு பெற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். போட்டியாக வைக்கின்றார்கள், நாடகமாக வைக்கின்றார்கள். சினிமா படம் பார்ப்பதை விட இப்பொழுது நாடகம் பார்ப்பதற்கான ரசிகர்கள் கூட, நான் டிவி நாடகங்களை சொல்லவில்லை, சாதாரண நாடகங்களில் அதில் உள்ள நாடக செழுமைகள் அவ்வாறாக இருக்கிறார். அதுதான் தமிழனின் சிறப்பு. இன்னொன்றை கூறினார், மிக முக்கியமான விடயம், கலாச்சாரமும் மரபுகளும் அழிந்து கொண்டு வருகின்றது. நான் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், ஜல்லிக்கட்டு. பீட்டா அமைப்பு எதிர்த்தது, இந்திய அரசாங்கம் எதிர்த்தது, விலங்குகள் நல வாரியம் எதிர்த்தது, தமிழன் விட்டானா? சங்க காலத்தில் கூறியிருந்தார்கள், ஏறு தழுவல் என்று ஜல்லிக்கட்டை கூறியிருந்தார்கள். அழிய போகின்றது என்று தெரிந்தவுடன் தமிழன் ஒன்று கூடினான் ஐயா. அழிக்கப் போகின்றார்கள் என்று தெரிந்தவுடன் தமிழன் ஒன்று கூடினான். தனது கலையை விட்டு கொடுக்காதவன் அலங்கானல்லூர் ஜல்லிக்கட்டில் அடங்காத ஒரே கால நமது தமிழன் தான். அவன் தனது கலைகள் அழிகின்றன, ஜல்லிக்கட்டை எடுக்கப் போகின்றார்கள் தெரிந்தவுடன் ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராட்டம் செய்து ஜல்லிக்கட்டை மீள கொண்டு வந்தது என்றால் இதுதான் கலைகள் அழிகின்றனவா? இதுதான் கலாச்சாரம் அழிகின்றதா? நமது ஜல்லிக்கட்டை மீள கொண்டு வந்தோம். தமிழில் பேசிய அவன் இரண்டாவது பேச்சாளர் கூறியிருந்தார், தஞ்சாவூரில் தமிழில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது, சமஸ்கிருதத்தில் இருந்தது, அந்த சமஸ்கிருதத்துக்கு மறவி வந்த அந்த முறையை மாற்றி தமிழுக்கு கொண்டு வந்தோம் என்றால் நாம் இருப்பதை மட்டும் தக்க வைக்கவில்லை, அழிந்ததையும் மீண்டும் கொண்டு வருகின்றோம் ஐயா. எமது பாடசாலையின் பழைய மாணவர் தில்லைநாதன் கோபிநாத் என்ற ஒரு ஐயா, அவர் நூலகம்.org என்ற ஒரு வலைத்தளத்தை திறந்து எத்தனையோ பழைய அருகி வரும் அழிந்து வரும் நூல்களை இணையவழி மின் நூலகம் ஆக்கி கொண்டு வருகின்றார். அதில் தட்சண கைலாய புராணம், வையா பாடல், பிள்ளையார் கதை, யாழ்ப்பாண சரித்திரம், கனகி புராணம் என்று எத்தனையோ நூல்கள் ஐயா. இதைவிட அவரதை விடுங்கள், இதைவிட எத்தனையோ மின் நூலகங்கள் இருக்கின்றன, தமிழ் நூல்கள். அவர் கூறிவிட்டு மிக இலகுவாக கூறிவிட்டு சென்றார். எவ்வாறு கூறினார் என்று தெரியவில்லை. நமது காப்பியங்கள் அழிகின்றனவா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமகள் என்ற ஐம்பெரும் காப்பியம், மகாபாரதம், ராமாயணம், சிவரகசியம் என்று இதிகாசம், அத்தனையும் நீங்கள் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள், அத்தனையும் இன்று இருக்க செய்து கொண்டுதான் இருக்கின்றன. நூல்கள் வடிவில் அவன் எழுதினான், இவன் எழுதினான், எத்தனையோ உரைகள், எத்தனையோ பாடல்கள் அதில் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே தமிழர்கள், தமிழர்களின் எச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கின்றோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நல்லார் ஒருவர் உளரெனினும் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றார் வள்ளுவப்பெருந்தகையார். ஒரு சிலர் இருப்பதால் தான் தமிழர்கள் தங்கள் எச்சங்களை பேணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நூலகம் நிறுவனத்தினுடைய அந்த சிறப்பான செயற்பாடுகள் பற்றி வித்யாசாகர் நினைவூட்டினார். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி உள்ள சமூகமாக எங்களுடைய சமூகம் இருக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய எச்சங்களை பேணிக்கொள்வதிலே எத்தனை தூரம் கவனம் எடுக்கிறார்கள் என்றால் அதிலே சற்று வருத்தமடையக்கூடிய செய்திகள் இருந்தாலும் முயற்சிக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. இல்லை இல்லை, தமிழர்கள் தங்கள் எச்சங்களை பேணுவதில் தக்க வைப்பதில் முயற்சி எடுப்பதில்லை என்ற சாரப்பட அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய மாணவன் வணிகத்துறையிலே கல்வி கற்கிற டெனிஸ்டன் தன்னுடைய நிறைவு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். என் உயிரினம் மேலான தமிழினை முதல் வணங்கி நான் நேரடியாக தலைப்புக்குள் நுழைகிறேன். இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், தமிழர்களின் நெச்சங்களில் தப்பியவற்றையாவது தக்க வைக்க முயற்சிக்கின்றது முயற்சிக்கவில்லை. எதிரணியிலிருந்து வந்த பேச்சாளர்களில் அனைவருமே எச்சங்கள் என்றவுடனே பொருட்களை மட்டுமே குறிப்பிட்டுப்பட்டு பெருமைப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இன்று கூட இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழரின் ஒரு போர்க்கலையான வளரி என்பது காணப்பட்டு வருகிறது. அதனை வைத்து கும்பிடுகிறோம், அதனை பார்க்கின்றோம், பாதுகாக்கின்றோம். அதனை எத்தனை பேருக்கு பயன்படுத்த தெரியும்? அதுதான் தமிழரின் நெச்சங்கள், அதுதான் தமிழரின் மரபு, தமிழரின் கலை. கலை அழிந்து விட்டது. இன்று அதனை ஆங்கில நாடுகளிலே பூமராங் என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம் தமிழர்களுக்கு எவருக்கும் அதனை பயன்படுத்துவ அளவுக்கு அறிவில்லை. அது மட்டுமன்றி குறிப்பிட்டிருந்தார்கள், தமிழரின் நெச்சங்களுக்கான போட்டிகள் நடைபெறுகிற நீங்கள் எங்கோ நடைபெறுகின்ற ஓரிரு போட்டிகளையும் ஓரிரு உதாரணங்களையும் வைத்து கலைக்கிறீர்கள். அழிவடைந்தது எத்தனையோ காணப்பட்டு வருகின்றன. கைத்தறிப்போர் என்று சொல்லப்படுகின்ற தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை போன்று அதுக்கும் ஒரு விளையாட்டு கைத்தறிப்போர் பூட்டு பிரிவு என்று சொல்லப்படுகின்ற நமது வீர விளையாட்டுகள் எத்தனை அழிவடைந்து விட்டது. ஜல்லிக்கட்டுக்கு எடுத்த ஒரு போராட்டத்தை எதற்கு எடுத்தீர்களா? அது இன்று எத்தனை பேருக்கு தெரியும்? அழிவடைந்ததை நீர் தக்க வைக்க முயற்சிக்கவில்லை என்பதை இதை நான் அடித்தளமாக கூறுகிறேன். தமிழர்கள் என்று எம்மை அடையாளப்படுத்துவதற்கே தமிழ் மொழி தான் மிகவும் பிரதானமாக காணப்பட்டு வருகிறது. இன்று பிறக்கின்ற குழந்தைகளை நீங்கள் தமிழில் எங்கு ஐயா கற்க விடுகிறீர்கள்? இன்று பிறக்கின்ற குழந்தைகளை கூட ஆங்கில கல்வியின் மோகத்துக்குள்ளே சென்று புகுப்பித்து ஆங்கில கல்வியினை நடைமுறைப்படுத்தி வருகின்ற காலகட்டமாக காணப்பட்டு வருகிறது. தமிழனாக பிறந்தவனுக்கு தமிழில் ஒழுங்காக பேச முடியவில்லை. இன்று எவனாவது எங்காவது ஒரு ஆங்கிலேயனோ பிறநாட்டுக்காரனோ உரையாற்றுகின்ற பொழுது இடைநடுவில் தனது மொழியை விட்டு தமிழ் மொழியை பயன்படுத்தி இருக்கிறானா? ஆனால் இன்று தமிழன் பேசுகின்ற பொழுது அவனால் ஒரு ஆங்கில வார்த்தை இன்றி பேச முடியவில்லை. ஐயா பேசுவதற்கு கஷ்டப்பட்டு முயற்சிக்கின்றான். தனது மொழியில் பேசுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழன் தனது எச்சங்களை எங்க ஐயா பாதுகாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். பேசவே முடியாதவனால் முயற்சிக்கவா முடிகிறது? அது மட்டுமன்றி இறுதியாக நான் கூறுகின்றேன், இன்று எமது இலங்கையில் நடைபெற்ற கடைசி தேர்தலை கூட நாம் உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். இது மாபெரும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டியவர்கள் தமக்குள் அடிபட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர்களால் எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு தமது எச்சங்களை பாதுகாத்து வருகின்றார்கள்? எனவே அறுதியும் உறுதியும் உறுதியுமாக கூறுகிறேன், தமிழர்கள் தமது எச்சங்களை பாதுகாக்க முயற்சி செய்யவில்லை என ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நன்றி. தமிழர்களுக்குள்ளே அரசியல் ரீதியில் ஒற்றுமை இல்லை, சமூக ரீதியில் ஒற்றுமை இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எப்படி தமிழர்கள் தங்களுடைய எச்சங்களை பேணி பாதுகாக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கவலையை டெனிஸ்டன் தன்னுடைய பேச்சிலே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு எத்தனை பேர் தமிழிலே கையொப்பமிடுகிறார்கள்? யாழ்ப்பாணத்திலே எத்தனை வணிக நிறுவனங்கள் தமிழிலே தங்களுடைய பெயர்களை சூட்டி இருக்கின்றன. எனவே தமிழர்கள் தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துவதற்கே தயக்கம் காட்டுகின்ற பொழுது எப்படி தங்களுடைய எச்சங்களை பேணிக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணக்கருவை இங்கே விதைத்திருக்கிறார் டெனிஸ்டன். இரண்டு அணியினரும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். இனி இருவரும் தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்வதற்காக ஒவ்வொரு நிமிடங்கள் வழங்கப்பட போகின்றன. முதலிலே இந்து கல்லூரி அணியினர் தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். அந்த ஐயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் வரலாம், அவரே எதிர்த்து அவர்களை பார்த்து ஐயங்களை கேட்கலாம். இதற்கான சந்தர்ப்பம், நீங்கள் ஆடை கலாச்சாரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறியிருந்தீர்கள். அதாவது தமிழர்கள் என்றும் அரை துணியிலும் காட்துணியிலும் முக்காட்துணியிலும் தான் ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள் என்று. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தமிழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது தலையாடைகளும் அரையாடைகளும் தான் இருந்திருக்கின்றன. இது எங்களுடைய பழங்கால வாழ்க்கையே இக்காலத்திற்கு கொண்டு வருவதாகத்தான் அமைந்திருக்கிறது.
இல்லை, நாங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்து காலம் மாறுகின்ற பொழுது தமிழர்களுக்கென்று சில வெறையான அடையாளங்கள் இருக்கின்றன. நீங்கள் முதலில் தமிழனின் உடைய எச்சங்களை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பண்டைய இலக்கியங்கள் தமிழனுக்குரிய ஆரை மடபை ஆடை மரபை கூறுகின்றன. அழகாக எங்கள் பாட புத்தகங்களிலே சிறுவயதிலே அதற்குரிய சான்றாதாரங்கள் இருக்கின்றன. தமிழ் மரபிற்குரிய ஆடைகள் ஆணுக்கு வேட்டியும் செல்வையும் என்று அழகாக கற்றுத்தான் வந்திருக்கின்றோம். அதை விட்டு பண்டைய காலத்திலே இருந்து நாங்கள் மறுவி தமிழருக்கென்று கலாச்சாரம் இருக்கிறது, அதை நாங்கள் இன்று மறுவி நிற்கின்றோம். உதாரணமாக பாருங்கள், இன்று கோயில் முன்றலிலே ஆண்களுக்கு வேட்டி கொடுக்கின்றார்களாம். இது என்னையா, தமிழரின் கலாச்சாரத்தை நாங்கள் தப்பிவிட்டோம். ஆனால் நீங்கள் கூறுகின்ற ஆடை கலாச்சாரமானது பிற்பட்ட காலங்களில் தான் தமிழ் சமூகத்திற்கு அறிமுகமானது. அந்த கலாச்சாரம் ஆரியர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து வந்தது. ஆக மற்றவர்களுடையதை கொப்பியடித்து எங்களுக்குரியதென்று சொல்லுவது எல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? நீங்கள் தமிழர்களுடைய கலாச்சாரமாக அதை ஏற்று ஆரியர்களிடமிருந்து தமிழர்களுடைய கலாச்சாரமாக ஏற்றுக்கொண்டதனால் தான் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் அவை பகரப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அவற்றை தமிழர்களுடைய கலாச்சாரம் ஏற்றுக்கொண்டு பகிர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் அவற்றை தப்ப வைக்க முயற்சிக்கவில்லை. தமிழ் இலக்கியங்கள் அவற்றை ஆதாரப்படுத்தவில்லை, அவற்றை எதிர்த்து எங்களுடைய ஆடைகளைத்தான் அவைகள் உட்புகுத்தி கூறியிருக்கின்றன. அதைத்தான் இன்றைய காலத்திலும் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அவைக்கு நான் முன்வைத்துக் கொள்வேன். நல்லது, உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் இதுகாரம் செவியமடுத்தோம். இந்து கல்லூரி மாணவர்கள் கேள்வியை கேட்டார்கள், மத்திய கல்லூரியினர் விடை சொன்னார்கள். இப்பொழுது மத்திய கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பு, அவர்கள் ஏதாவது சந்தேகங்களை இந்து கல்லூரி மாணவர்களிடம் கேட்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் தமிழர்களுடைய எச்சங்கள் எல்லாவற்றையும் கூறினீர்கள். நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் அழிந்துள்ள கலாச்சாரங்களையும் பாதுகாக்கின்றோம் என்று. இங்கு தலையங்கம் தப்பியவற்றை பாதுகாக்க வேண்டும், அழிந்ததை நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய தேவைப்பாடில்லை. இவை தப்பியிருக்கின்றன, அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அழிந்தவற்றை பாதுகாப்பதை எவ்வாறு நியாயப்படுத்துகின்றீர்கள்? நீங்கள் அழிந்ததாக எதை வைத்து கூறுகின்றீர்கள்? நீங்கள் அது அழிந்தது என்பதை எதை வைத்து, என்ன வரையறை கோலை வைத்து நீங்கள் அது அழிந்தது என்பதை முடிவு செய்கிறீர்கள்? அதாவது நாங்கள் இன்று தமிழர்களுடைய கலை கலாச்சாரங்கள் சிலவற்றை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அத்தகைய அழிக்கப்பட்ட அல்லது எங்களுடைய, அதாவது நீங்கள் கூற வருவது அந்த வளரி எடுத்தறிய பற்றி. அவரிடம் கேளுங்கள், வளரி எடுத்தறி அவருக்கு என்ன தெரியும் என்று. சீமராஜா படத்தின் மூலம் வளரி தெரியும், பட்டாஸ் படத்தின் மூலம் எடுத்தறி தெரியும். அவருக்கே படம் பார்த்து தான் தெரிந்திருக்கும், அதற்கு முன் வளரி யாருக்கும் தெரிந்திருக்காது. அது ஒரு ஆவணப்படுத்தல், அது தமிழனால் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த தமிழன் வளரியையும் எடுத்தறியையும் மீண்டும் கொண்டு வருகின்றான் என்றால் அவனுக்கு என்ன விளங்குகின்றது? அந்த தமிழன் தான் அவன் ஆதிகாலத்தில் இருந்தது. நீங்கள் எதுவும் அழிந்ததாக கூற முடியாது. அழிவு என்பது ஒரு இனம் அழிகின்றது என்றால் அந்த இனத்தின் கடைசி தனியன் வரைக்கும் அழிய வேண்டும். இது உயிரியலில் உள்ளது. ஆகவே இலக்கியங்களில் அதை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்ற அல்லது கூறியுள்ள வரையில் அது அழிவடைந்ததாக கருதப்படாது. அந்த இலக்கியத்தை வாசிக்கும் ஒருவன் அதற்கு உயிர் கொடுக்க முடியும். அவ்வாறு உயிர் கொடுப்பதுதான் திரைப்படங்கள். அந்த திரைப்படம் மூலம் தான் உங்களுக்கு வளரியும் தெரிந்தது, எடுத்தறியும் தெரிந்தது. ஆகவே அது அழிந்ததாக கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கூறுகின்ற இந்த கலை கலாச்சாரங்களை நாங்கள் படங்களிலே காண்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அவற்றை தப்ப வைக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். நான் கேட்கிறேன், அத்தகைய கலாச்சாரங்களை நீங்கள் ஒரு இடத்தில் தப்ப வைக்க முயற்சிக்கின்ற பொழுது அதை அற்றிய சந்ததிகளும் அதை பெருப்பிக்க கூடியதாக இருக்கின்றதா இல்லையா? அதாவது நீங்கள் கேட்க வருவது என்னவென்றால், நாங்கள் எல்லாவற்றையும் தியரட்டிக்கல் ரீதியாக வைத்திருக்கிறோம், ஏதாவது பிராக்டிக்கல் ரீதியாக வைத்திருப்பதில்லை. அதான் நீங்கள் கேட்ட அந்த கோயிலுக்கு அரை காட்சியை போடுவதும் அந்த கதைதான். நான் சொல்ல வருகின்றேன், ஆதி காலத்தில் காட்டில் வரவிலங்குகளாக பொறுக்கி மிருகங்களை வேட்டையாடி தின்றீர்கள். இன்றும் போய் பொறுக்கி தின்னுவோமா ரெண்டு பேருமா சேர்ந்து? முடியாது. ஏனெனில் கூர்ப்படைந்திருக்கின்றோம். கூர்ப்படையாத குரங்குகள் தான் அந்த வேலையை செய்யும். கூர்ப்படைந்திருப்பதன் காரணமாக நாமும் நாகரிகத்துக்கு உட்பட்டு செயற்படத்தான் வேண்டும். இல்லாவிடில் நமக்கு பேர் ஆதிவாசிகள். நாகரிகத்துக்கூடாக செயற்படுகின்ற போது நம் கலாச்சாரங்களை நாம் மறந்தோமா? நல்லூர் கோயில் திருவிழா அன்று நான் நல்லூருக்கு அந்த திருவிழா நேரம் போனால் வேட்டி கட்டி கொண்டு தான் போவோம். நல்லூருக்கு போனால் நமது தமிழரின் அடையாளத்தை காட்பதற்காக நல்லூர் தேரில் இருக்கும் சனத்தை பாருங்க ஐயா, கொரோனா ஆண்டு மூடினார்கள், போனதா சனம், எத்தனை சனங்கள் முட்டி கிடந்தது நல்லூர் கோயில். அதுதான் நமது அடையாளம். ஒரு தமிழன் தனக்கு பிரச்சனை வரும்போது அல்லது தனது கலை எந்த நேரமும் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேள்வி அல்ல. தனக்கு பிரச்சனை வரும்போது தனது கலை இப்பொழுது அழியப் போகின்றது, தனது கலைக்கு ஒரு தீங்கு, தனது தலைக்கு ஒரு கேடு, தனது கலைக்கு ஒரு கேடு என்று வரும் பொழுது அதுதான் ஜல்லிக்கட்டு, நல்லூர், தஞ்சாவூர் எல்லாமே அதுதான். கேடு வரும்போது தமிழனை மிஞ்ச முடியாது. அவன் தன்மான தமிழர், அவனை தாண்டி அவனது கலையை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. அதுதான் நமது வாதம்.
நல்லது, உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் குறித்து கொண்டோம். நேரக்குறுக்கம் கருதி தொகுப்புரைக்கு நேரம் வழங்க முடியாதிருக்கிறது என்கிற ஒரு கவலையையும் வெளிப்படுத்தி நேரடியாகவே நான் தீர்ப்பிற்குள்ளே வந்துவிடுகிறேன். தமிழர்கள் தங்கள் எச்சங்களில் தப்பியவற்றை தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா, இதுதான் இன்றைக்கு சொற்சமர் கொண்டிருக்கிற தலைப்பு. தமிழர்களுடைய எச்சங்கள் என்று இவர்கள் பல எச்சங்களை சுட்டிக்காட்டினார்கள். அது மானுடவியல் சார்ந்து இருக்கலாம், உயிரியல் சார்ந்து இருக்கலாம், அல்லது தொல்லியல் சார்ந்து இருக்கலாம், சமூகவியல் சார்ந்து இருக்கலாம், பண்பாட்டியல் சார்ந்து இருக்கலாம், எந்த துறையிலும் எச்சங்கள் இருக்கின்றன. தமிழர்களுடைய தமிழனென்றோர் இனமுன்று தனியே அவர்கோர் குணமுண்டு என்பதை நிரூபிப்பதை போல இந்த எச்சங்கள் அமைந்திருக்கலாம். இந்த எச்சங்கள் குறித்த விழிப்புணர்வை நாங்கள் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோம்? இந்த எச்சங்களை பேண வேண்டும் என்று அறிவில் சில மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். இவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். கோபிநாத் அவருடைய முயற்சியிலே நூலகம், ஆர் திருமுருகன் ஐயா அவருடைய முயற்சியிலே ஒரு தொல்பொருள் காட்சியகம். இப்படியாக முயற்சிகள் இருந்தாலும் எத்தனை பேர் அதற்கு பின்னாலே நிற்கிறார்கள், அதை எத்தனை பேர் போய் பார்த்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருக்கின்றன என்கின்ற வகையிலே முயற்சிக்கான எத்தனங்களை வைத்துக்கொண்டு எங்கள் மண் இன்னும் வாழும் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோம். ஆனால் இது போதுமானது அல்ல. இத்தனை முயற்சிகள் இருந்தும் தமிழர்கள் இந்த மண்ணினுடைய தொல்கொடி என்று நிறுவப்பட்டும் இன்று பெரும்பான்மையினம் எங்களை பார்த்து கேட்கிறது, நீங்கள் வந்தேறு குடிகளா அல்லது தொல்பொருள்களுக்கு சொந்தக்காரர்களாக இந்த நிலத்துக்குரிய குடிகளா என்று எங்களை பார்த்து கேட்கின்ற அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்றால், இவர்கள் குறிப்பிட்டதை போல தொல்பொருள் சின்னங்களை பேணக்கூடிய அல்லது தொல்பொருள் செயலணி என்கின்ற வகையிலே தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு என்றால், அது பற்றிய விழிப்புணர்வு, அது பற்றிய முயற்சி எந்த அளவிற்கு இந்த மண்ணிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கள் மக்கள் மத்தியிலே அல்லது அரசியலாளர்கள் மத்தியிலே சமூகத்தவர்கள் மத்தியிலே போதிய விழிப்பு உணர்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கும் தொல்பொருள் எச்சங்களை, தேரினுடைய எச்சங்களை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். வீடுகளிலே இருக்கக்கூடிய பெட்டகத்தை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். அம்மியை, ஆட்டுக்கல்லை, உரலை விலை பேசி விற்கிறவர்களை பார்க்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் பயன்படுத்திய எச்சங்கள் இவைகள் என்று பேணக்கூடிய மனநிலையிலே நாங்கள் இல்லை என்பது வேதனைக்குரியதுதான். அதை விட ஊரிலே, ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய தொல்பொருள் எச்சங்களை பேணுகின்ற மனோபாவம் எங்களுக்கு கிடைத்து விட்டால், இன்றைக்கு எத்தனை பேர் திருமணச் சடங்கிலே எங்களுக்குரிய மரபியல் சார்ந்த பண்பாட்டு ஆடையோடு நிற்கிறார்கள். இன்றைக்கு பல திருமணச் சடங்கிலே மாப்பிள்ளை பஞ்சாபிக்காரன் அணிகிற கோட் சூட் போட்டபடி திருமணத்திலே பங்கேற்கிற ஒரு வேதனையான கோலத்தை பார்க்கிறோம். இது தொற்று நோய் போல பலர் மத்தியிலே பரவி இருப்பதை பார்க்கிறோம். தமிழர்கள் தங்கள் எச்சங்களில் தக்க வைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது, அந்த முயற்சி ஒரு சிலரால் எடுக்கப்படுவதால் அந்த முயற்சி திருப்தியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாதிருக்கிறது. எனவே என்னுடைய பார்வையிலே அந்த முயற்சி போதாது, தக்க வைக்க முயற்சி போதாது என்பதுதான் தீர்ப்பாக அமைகிறது. இனி இவர்களுடைய பேச்சுவன்மை, இவர்களுடைய தர்க்கிக்கும் திறன், இவர்களுடைய நேரத்திற்குள்ளே குழு ஒருமைப்பாட்டோடு விடயத்தை அடக்குகிற திறன், இவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் தர்க்கவாத திறனிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் மேம்பட்டு நின்றார்கள். அதிலும் வித்யாசாகர் தன்னுடைய ஒரு திறனை, தர்க்கவாத திறனை வெளிப்படுத்தினார். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏனையவர்களும் பேசியிருக்கிறார்கள், அவர் தன்னுடைய அந்த தர்க்கவாத திறனை சற்று மேம்பாடடைய செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு உயிரியல் துறை மாணவன், சட்டத்துறையிலே பயின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதை விட யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினர் யதார்த்தமாக இன்றைய காலத்தோடு ஒத்துப்போகக்கூடிய விதத்தில் பொருண்மை சார்ந்து மேம்பாடு உடைய பல செய்திகளை இங்கே முன்வைத்தார்கள். அந்த செய்திகளுக்கு புள்ளியிட்டு வழங்குகின்ற பொழுது, இந்த போட்டியிலே மத்திய கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற தீர்ப்பை நவின்று, நான்கு தொடர்களிலும்
இரண்டிற்கு இரண்டு என்கின்ற அடிப்படையில் இரண்டு அணியினரும் சமநிலை பெறுகிறார்கள் என்பதை நான்கு தொடர்கள் சார்ந்த தீர்ப்பாகவும் நல்கி தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முதல் இரண்டு பாடசாலைகளுடைய அணி பொறுப்பாசிரியர்களும் சில வார்த்தைகள் பகர இருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு பரிசளிப்பிற்குள்ளே நுழைவோம். சொற்சமர் நிகழ்வுக்காக இங்கு வருகை தந்துள்ள அன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய தலைவராக வீட்டிருக்கின்ற லலிசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மத்திய கல்லூரியின் பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு வந்திருக்கின்ற இந்து கல்லூரியின் மாணவர்களுக்கும் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, உண்மையில் இவ்வாறான நிகழ்வுகள் எமது பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு சமூகம் ஒரு உயர்ந்த நிலையில் தனது சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மொழி இன்றியமையாத ஒன்று. ஒரு சமூகத்தின் மொழியானது அழிக்கப்படுமாக இருந்தால் அந்த இனம் அந்த குழுமம் அது அழிக்கப்படும். எனவே மொழியை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். ஒரு மொழிதான் அவனுடைய சிந்தனையை வளர்க்கும். அந்த தாய்மொழி எவ்வளவுக்கு எவ்வளவு அவனிடம் தேர்ச்சி இருக்கின்றதோ அதனூடாகத்தான் அவனால் சிந்தனைகளை வளர்த்து கொள்ள முடியும். எனவே அந்த மொழியை வளர்த்தி செய்ய வளர்க்க வேண்டுமென்ற பேரவாவோடு இந்த டான் கலையகம் இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றது என்று சொன்னால் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் சின்னஞ்சிறுவர்களாக இருக்கின்ற போதே இவர்களுடைய ஆற்றலையும் ஆளுமையையும் வளர்த்து இந்த மேடைகளிலே ஏற்றி அவர்களை சிறந்த ஒரு பேச்சாளர்களாக நாளை முளிரப்போகின்ற இந்த உலகத்திலே அவர்களை எல்லாம் தலைவராக்குகின்ற அந்த பெரும் பொறுப்பை இன்று இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் அவனது உயர்ச்சியில் மொழி மிக முக்கியமானது. ஒரு மீடியா அதைவிட முக்கியமானது. ஒரு மீடியா நினைத்தால் அவனை ஒரு உலகத்திலே ஒரு உச்ச இலக்கை அடைய அவனை கொண்டு செல்ல முடியும். அதே போல ஒரு மீடியா நினைத்தால் அவனை இழிநிலைக்கும் கொண்டு செல்ல முடியும். எனவே ஒரு மீடியா எமதுக்கு தோன்றா துணையா எம்மோடு தோளோடு தோல் நின்று இந்த இளம் இளைஞர்களையும் இந்த பாடசாலை மாணவர்களையும் வளர்த்தெடுப்பதிலே இந்த நிறுவனம் உண்மையிலே கரிசனை காட்டுகின்ற என்று சொன்னால் அது பாராட்டுக்குரியது. அது ஆரோக்கியமானது. அந்த நல்ல ஒரு நிகழ்வு. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு பொறுப்பாக நான் வந்திருக்கின்றேன். உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கென்றொரு பெரும் வரலாறு இருக்கின்றது. அதே போன்று மத்திய கல்லூரிக்கும் நீண்ட வரலாறு இருக்கின்றது. ஆனாலும் தமிழையும் சைவத்தையும் வளர்த்தெடுக்கின்ற பெரும் பொறுப்பாக பெரும் பொறுப்போடு எமது முன்னோர்கள் அந்த தமிழையும் சைவத்தையும் வளர்த்தெடுக்க வேண்டும் பேரவாவோடு இந்த கல்லூரியை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இந்த கல்லூரியின் இந்துவின் மைந்தர்கள் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆற்றலும் ஆளுமையோடும் இருக்கின்றார்கள் என்பது யாவரும் அறிந்ததே. அவ்வாறான ஒரு அணிக்கு பொறுப்பாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை இட்டு நான் பெருமை அடைகின்றேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான டான் நிறுவனம் சொற்சமர் நிகழ்ச்சியினை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகளில் ஒன்றான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்கள் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு பெரும் பெரமாக அமைகின்றது. என்னாலே வழிநடத்தப்பட்ட இம்மூன்று மாணவர்கள் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஆற்றுவார்கள். அந்த வகையிலே ஏனைய மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஒரு முன்னுதாரணமாக அமையும். ஏனைய மாணவர்களினுடைய உள்ளங்களிலே புரையோடி போயிருந்த தங்களுடைய பேச்சு ஆற்றல் தர்க்கிக்கும் திறன் என்பவற்றை வளர்க்கும் ஒரு களமாக டான் டிவி நிறுவனத்தினாலே அமைக்கப்படுகின்ற இந்த சொற்சமர் நிகழ்ச்சி அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில்
எமது பாடசாலை கலந்து கொண்டமை எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் பட்சத்தில் யாழ்ப்பாண குடாநாட்டிலே உள்ள ஏனைய பாடசாலை மாணவர்களும் பயன்பெற்று வாண்மை மிக்கவர்களாக மிளிர்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக அமைகின்றது. சொற்றுமர் நிகழ்ச்சியில் 4 தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி 2 அணியினரும் சிநேகபூர்வமாக இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ரசிகர், யாழ்ப்பாணத்தின் எல்லா முயற்சிகளுக்கும் கை கொடுக்கின்ற ஒரு கொடை வள்ளல், தொழிலதிபர், இந்த நிகழ்ச்சிக்கும் கரம் கொடுக்க வருகை தருகிறார். அவர் வேறு யாரும் அல்லர், யாழ்ப்பாணத்தின் கல்வி காருண்யன், கஜமுகன் ஹார்ட்வேர் உரிமையாளர் ESP நாகரத்தினம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பணப்பரிசை, ஒரு தொகுதி பணப்பரிசை வழங்கி ஊக்குவிக்க இருக்கிறார். அவரை இருகரம் கூப்பி வருக வருக என்று சொற்றமர் நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காரைமண் பெற்றெடுத்த கல்வி காருணியின் ESP நாகரத்தினம் ஐயா எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த சொற்றமர நிகழ்ச்சி அதனுடைய எழுச்சி குறித்து அவருடைய வார்த்தைகளில் சில கருத்துக்களை நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். ஐயா, நீங்கள் சொல்லலாம். இந்த சொற்சமர் நிகழ்வை நான் டான்டிவ் ஊடாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணி அளவில் அந்த சமரை பார்த்து கொண்டு இருக்கின்றனான். உண்மையில் இந்த சமர் வந்து எமது சமூகத்துக்கு, அதாவது கல்வி சமூகத்தில் உள்ள மாணவர்களின் ஒரு எழுச்சி, அவர்களின் திறமை, அந்த மாணவர்கின்ற கல்வியில் ஆற்றல், அதாவது அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்றதை வெளிப்படுத்துகிற நிகழ்வாக இந்த டான்டிவினர் நடத்துவதையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். இப்படி எங்கள் மக்களின் இந்த செயல்பாடு எவ்வளோ உள்ளடங்கி இருக்கின்றது, அதை வெளிப்படுத்தி அந்த மாணவர்கள் இப்படியான சொல்சமர்களில் பங்கு பெற்றும் பொழுது அவையின் அறிவு ஆற்றல், அவர்கள் ஒரு நல்ல மனிதராக வாழக்கூடிய வாய்ப்பும் இந்த சொல்சமரால் நிகழ்வில் நடப்பதை நான் பார்த்து மகிழ்வப்படுகிறேன். அந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும் என்று அந்த மாணவர்களே, மாணவிகளும் தொடர்ந்து அவையின் ஆற்றலை இந்த சொல்சமர் மூலம் வந்து பேசுகிறதால அவையின் ஆற்றல் மிகவும் நல்லா இருக்கும் என்று சொல்லி இந்த இதுக்கு லலிதன் சார் தலைமை தாங்கி சமர், அதாவது அவர்கள சம, அதாவது அந்த மாணவர்கள் தோல்வி வெற்றி இல்லை, இதில் தோல்வி வெற்றி என்று இல்லை, அவையென்ற எவ்வளவு திறமை இருக்கின்றதை வெளிப்படுத்துறது மிகவும் உலகம் பூரா பார்க்க கூடியவா இருக்கின்ற எங்கள் மாணவர்கள் இதுக்கு அடங்கி இருக்காமல் இன்றைக்கு சமூகத்தில் முன்னணியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இதுக்கு என்னால் அளிக்கக்கூடிய பங்களிப்பை செய்து அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் எனது நோக்கம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். டான்டிவினருக்கு நன்றி, வணக்கம். 4 போட்டிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 போட்டிகளிலும் முடிவு சமனாகத்தான் அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதலில் பரிசை வெல்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள். அவர்களுக்கான பரிசளிப்பு இப்பொழுது ESP நாகரத்தினம் ஐயா அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதை போலவே தொடர்ந்து இந்த பரிசை, சம தகுதி வாய்ந்த பரிசை பெறுகிறார்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி சார்ந்த அணியினர். அவர்களுக்கான பரிசு இப்பொழுது வழங்கப்படுகிறது. நல்லது நேயர்களே, இப்படியான நிகழ்ச்சியிலே நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று ஆவல் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கின்ற முகவரிக்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொள்வார். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை சொந்தங்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன், அதைவிட நிகழ்ச்சியின் படத்தொகுப்பாளர் துவாரகன், படப்பிடிப்பாளர் ஜோனி மற்றும் ஜெகன் குழுவினர் அத்தனை சொந்தங்களோடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.